ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. ரெண்டு டம்ளர் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இப்போ சாதம் வந்துட்டுருக்கு. கடையில் கிடைக்கிற மாதிரி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு வீட்டிலே செய்யணுன்னா நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதனால் வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன், என்னென்னா கடையில் கிடைக்கிற போல ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கணும்னா நம்ம சாதம் வெந்துக்கிட்டு இருக்கும்போதே அதில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து வேக வைக்கணும். அப்படின்னா தான் சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். சாதம் வேகமாகவே வெந்துடும். அதனால் பக்கத்தில் இருந்தேமோ ஒரு முக்கால் பருவம் வந்ததுமே அதை வடிச்சிடணும். இப்போ சாதத்தை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி பக்கத்துலேயே நின்று வேக வச்சுக்கோங்க. இப்போ சாதம் வெந்ததை ஒரு தட்டில் ஆற வச்சுருக்கேன். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்றணும். நல்லா ஒரு பெரிய தட்டில் வச்சு ஆற வைங்க. ஃபேனு கீழே வச்சு கூட ஆற வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாப்பாடு ஒரு பக்கம் ஆறட்டும். இதுக்கு தேவையான காய்கறிகள் பார்த்துடலாம். அரை கப் கேரட் எடுத்திருக்கேன், அரை கப் பீன்ஸ் எடுத்திருக்கேன், அரை கப் குடமிளகாய் எடுத்திருக்கேன், அப்புறமா ஒரு கப் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் அந்த பேனில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த காய்கறிகள் வந்து நல்லா வதங்குற, முட்டைக்கோஸ்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை காய்கறிகள்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொஞ்சம் தேவையான அளவு தூள் உப்பு சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கல் உப்பு சேர்க்கக்கூடாது, தூள் உப்பு சேர்க்கணும். இப்போ காய்கறிகளை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ டொமேட்டோ கெச்சப் 2 டீஸ்பூன் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இப்போ ஒரு டிப்ஸ் என்னென்னா, உங்களுக்கு கடையில் கிடைக்கிற போலியோ அதே டேஸ்ட்டு அதே ஃப்ளேவரில் வேணும்னா ஒரு மிக்ஸ் சேர்க்கணும். இப்போ நம்ம இது என்ன மிக்ஸின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையிலலாம் எல்லா கடைகளிலுமே கிடைக்குது இப்போ ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ். இது இருந்தால் கடையில் கிடைக்கிற போலே ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக செய்ய முடியும் வீட்லேயே. அப்புறம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்க்கணும். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்ச சாதத்தை எடுத்து சேர்த்துடலாம். சாதத்தை வந்து நம்ம பொறுமையாக தான் சேர்க்கணும். வேகமாக சேர்த்தோம்னா சாதம் வந்து நம்ம கைப்பட்டு உடஞ்சிடும். இப்போ சாதத்துக்கும் வலிக்காத மணி, நம்ம கையும் வலிக்காத மணி சாதத்தை பொறுமையாக கிண்டிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கடையில் கிடைக்கிற மாதிரி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே செஞ்சாச்சு நம்ம ஈஸியாக. சின்ன பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ், அவங்களாம் அடிக்கடி கேட்டு சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸ். கடையிலெல்லாம் போய் வாங்கினோம்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். அதை நம்ம வீட்லேயே நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக செஞ்சாச்சு. இப்போ கடைசி டச்சாக நம்ம நம்ம மல்லி இலைகளை மேலே தூவி ஃபைனல் டச் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி வெஜ் ஃப்ரைட் ரைஸ், அதுவும் ஹெல்த்தியாக எந்தவித கெமிக்கலும் சேர்க்காமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி